வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட்டு 6 ஆல்ரெடி வந்து 5 டெஸ்ட் பார்த்தாச்சு. அதெல்லாம் வந்து உயிரியலில் பார்த்தோம், இது வந்து இயற்பியலில் பார்க்கலாம். இது டெஸ்ட்டு 6. இது வரைக்கும் 5 டெஸ்ட் நீங்கள் பார்க்கலைன்னா பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இதை பாருங்கள். ஓகே, கொஸ்டின் பாரலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஒரு குவிண்டால் என்பது, ஒரு குவிண்டால்னால் 100 கிலோகிராம், சரிங்களா? இதே இது ஒரு மெட்ரிக் டன்னு கேட்டாங்கன்னா இந்த 1000 கிலோகிராம்னு எழுதணும். அதை பார்த்துக்குங்க. அடுத்து இரண்டாவது குவஸ்டின், கலீலியோ தொலைநோக்கியை கண்டுபிடித்த ஆண்டு. கலீலியோ வந்து தொலைநோக்கியை கண்டுபிடித்தார், அது வந்து எப்போ கண்டுபிடித்தார் அந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆண்டு வந்து 1609 வந்து தொலைநோக்கியை கண்டுபிடித்திருக்காரு. இந்த 1609 ஒரு 400 வருஷத்தை ஆட் பண்ணால் 400 வருஷம் கரம்சா வந்து 2009, சரிங்களா? இந்த 2009 வந்து இந்த 2009 தான் உலகம் வந்து வானியல் ஆண்டாக வந்து கொண்டாடுறோம். என்ன தொலைநோக்கி கண்டுபிடிச்சி 400 ஆண்டு கரம்பிச்சு 2009 வந்து வானியல் ஆண்டாக கொண்டாடுறோம். இது வானியல் ஆண்டு எப்போன்னு சரி, உலகம் வந்து வானியல் ஆண்டு, அது என்னமோ சம்திங் என்னமோ ஒரு 2009 வந்து இது வந்து கண்டுபிடிச்சி 400 வருஷம் ஆனதுங்காட்டிக்கு வந்து இந்த இது விழா கொண்டாடுறோம், பொன் விழா ஆண்டு. அதை பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்து வந்து கலீலியோ வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னால் இத்தாலி நாடு. ஓகே, அடுத்து வந்து இந்தியாவின் முதல் தொடர் வண்டி எந்த ஆண்டில் மும்பை டு தானே வரை சென்றது? இது வந்து எந்த ஆண்டு முதல் தொடர் வண்டி வந்து மும்பை டு தானேன்னு அது நமக்கு தெரியும். இது அது வந்து எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. அது எந்த ஆண்டுனா 1853, ஆப்ஷன் ஏ. அடுத்து ஐந்தாவது குவஸ்டின், இதை 1853 நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஆண்டுன்னு டக்குன்னு கேட்டுருவாங்க. நம்ம வந்து மும்பை டு தானே வந்து நமக்கு தெரியும், டக்குன்னு எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. அதை பார்த்துக்குங்க. பாதரசத்தின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட எத்தனை மடங்கு அதிகம்? எல்லாத்துக்கும் தெரியும், 13.6 மடங்கு. ஒரு வானியல் ஆண்டு, இது போன வருஷம் கேட்டுக்கோங்க, பார்த்துக்குங்க. 1.496 × 10^11, ஆப்ஷன் பி. அடுத்து வந்து ஒரு ஒளியாண்டு, ஒரு ஒளியாண்டுனா 9.46 × 10^15 மீட்டர், ஓகேங்களா? இந்த அலகை மீட்டருங்கிறத பார்த்துக்குங்க. மீட்டர் இருந்தால் மட்டும் டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா சம்திங் கிலோமீட்டர் அப்படி கூட மாற்றி கூட கொடுப்பாங்க, அதை பார்த்துக்குங்க. இந்த ரெண்டு கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. ஒரு வானியல் அளவுனா 1.496 × 10^11, ஒரு ஒளியாண்டுனா 9.46 × 10^15, இது ரெண்டையும் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து எட்டாவது கொஸ்டின், சூரியனின் ஒளி பூமியை வந்தடைய ஆகும் நேரம். இப்போ வந்து சூரியன்லேருந்து ஒளி வந்து பூமியை வந்து டச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 500 வினாடி. இதை சம்திங் வந்து நிமிடத்தில் கூட 8 நிமிடம் 20 வினாடி அப்படி மாற்றி கூட கொடுப்பாங்க, எது கொடுத்தாலும் டிக் பண்ணிடுங்க. சூரியனிடமிருந்து பூமி வந்தடையிறதுக்கு வந்து அந்த ஒளி வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னா 500 வினாடி அல்லது 8 நிமிடம் 20 செகண்டு, அதை பார்த்துங்க. ஓகே, அடுத்து 9வது கொஸ்டின், புவியீர்ப்பு முடுக்கம் சராசரி, புவியீர்ப்பு முடுக்கத்தோட சராசரி மதிப்பு, டேஷ் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர், 9.8, ஆப்ஷன் ஏ, 9.8 மீட்டர் பை வினாடி. இந்த அலகெல்லாம் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 10வது கொஸ்டின், ஒளியின் திசைவேகம், ஒளியின் திசைவேகம் 3 × 10^8, அதுதான். அடுத்து 11வது கொஸ்டின், சூரியனிடமிருந்து ஒரு வினாடிக்கு வெளிவரும் வெப்ப ஆற்றல் அளவு எவ்வளோனா 3 × 10^8 ஜூல், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ, இதை வந்து நோட் பண்ணிங்க. ஒரு செகண்டுக்கு வந்து எவ்வளோ ஆற்றல் வெப்பம் வெளிவருதுனா சூரியனிடமிருந்து, 3.8 × 10^26 ஜூல். அடுத்து 12வது கொஸ்டின், பூமியின் நிறை டேஷ் கிலோகிராம், பூமியோட நிறை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பூமியோட நிறை வந்து 5.98 × 10^24, இதெல்லாம் பார்த்துங்க. ஃபிசிக்ஸில் மேக்ஸிமம் இதே மாதிரி தான் கேட்பாங்க, ஆனால் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. இதே இது சூரியன் நிறைன்னு கேட்டாங்கன்னா இந்த இது வந்து சூரியன் நிறை, இது வந்து சூரியன் நிறை, இது வந்து பூமியோட நிறை, இது ரெண்டையும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து 13வது கொஸ்டின், வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் என்று கூறியவர், வெப்பம் வந்து ஒரு வகை ஆற்றல்னு கூறியது யாருன்னா, ஜேம்ஸ் ஜூல். அடுத்து காற்றின் வேகத்தை அளக்க பயன்படுவது வந்து
காற்றின் வேகத்தை அளக்க பயன்படுவது வந்து அனிமோமீட்டர். ஆப்ஷன் பி. அடுத்து 15வது குவஸ்டின், ஊசல் கடிகாரம் முதல் முதலில் யாரால் திட்டமிடப்பட்டது? முதல் முதல்ல யார் திட்டமிட்டாங்கன்னா கலீலியோ. கலீலியோ தான் வந்து முதல்ல வந்து ஊசல் கடிகாரம் வடிவமைக்க வந்து திட்டமிட்டார். அது எப்போன்னா 1642 திட்டமிடுவார். அதை வந்து யார் வடிவமைப்பாங்கன்னா கிறிஸ்டியன் ஹைஜிசன் தான் அதை வந்து கடிகாரத்தை வடிவமைப்பார். அது எப்போனா 1657. 16வது குவஸ்டின், மின்கலம் யாரால் மேம்படுத்தப்பட்டது? மின்கலம், மின்கலத்தை கண்டுபிடிச்சது தான் லூயி கால்வானி. மின்கலத்தை வந்து யார் மேம்படுத்தினாங்க? மேம்படுத்தினாங்கன்னா அலெக்சாண்டர் வோல்டா. நம்ம வோல்டா மின்கலம்லாம் சொல்ல முடியல, அதனால தான் இவர் இதுக்கு தான் அந்த பேர் வந்துச்சு. இவர் இவரோட பேர் தான் வோல்டா மின்கலம் சொல்ல முடியல. அதான் மின்கலத்தை வந்து யார் மேம்படுத்துகிறாங்கன்னா அலெக்சாண்டர் வோல்டா. மின்னோட்டத்தை சுற்றி காந்தப்புலம் உருவாவதை கண்டறிந்தவர். ஒரு மின்னோட்டம், இப்போ வந்து ஒரு ஒயரில் வந்து ஒரு மின்னோட்டம் போச்சுன்னா அதை சுற்றியும் வந்து காந்தப்புலம் உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சது யாருன்னா கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டெட். ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து வந்து 18வது குவஸ்டின், தனிச்சுரி வெப்பநிலை என்பது? தனிச்சுரி வெப்பநிலை வந்து -273°C. இது நல்லா பார்த்துங்க, -273°C அல்லது 0 கெல்வின். இதே வந்து 0 கெல்வின்ங்கிறத வந்து தனிச்சுரி வெப்பநிலை 0 கெல்வின். இது ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். இது வந்து 36.9°C. இது வந்து மனிதனோட உடல், மனிதனோட வெப்பநிலை, மனித உடலின் வெப்பநிலை 36.9°C சொல்லலாம், அல்லது 98.4°F. இது ரெண்டுமே மனிதனோட உடல் வெப்பநிலை தான். ஓகே, இப்போ வந்து 18வது தனிச்சுரி வெப்பநிலைனா -273°C அல்லது இது கொடுக்காம தனிச்சுரி வெப்பநிலை கொடுத்து இந்த ஆப்ஷன் கொடுக்காம 0 கெல்வின் இதுக்கு பதிலாக கொடுத்துருந்தாங்கன்னா 0 கெல்வின். ஓகே, அடுத்து 19வது, மின்னோட்டத்தை அறிய பயன்படுவது? மின்னோட்டத்தை அறிய பயன்படுவது வந்து கால்வனோமீட்டர். அடுத்து 20வது குவஸ்டின், ஒளிரா பொருளுக்கு எடுத்துக்காட்டு? ஒளிரா பொருள் வந்து சந்திரன். சூரியன் வந்து ஒளிரும் பொருள், விண்மீன் ஒளிரும் பொருள், நட்சத்திரம் ஒளிரும். இந்த சந்திரன் வந்து ஒளிரா பொருள். அது எப்படின்னா சூரியன்ட்டு வந்து ஒளி வாங்கித்தான் நமக்கு வந்து பிரதிபலிக்கும், அதுதான் வந்து சந்திரன். அது வந்து ஒளிரா பொருள். ஓகே, இன்னைக்கு டெஸ்ட் முடிஞ்சது. இதில் எதாவது சந்தேகமாக தான் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கீழே லாஸ்ட்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நாளைக்கு டெஸ்ட்டு வந்து இதே இயற்பியல் 8th, 9th, 10th அதுலேருந்து படிச்சுக்கோங்க, அதுலேருந்து கொடுக்குறேன். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.